ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூர், இப்போது காஞ்சிபுரத்திலும். வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, காஞ்சிபுரத்திலிருந்து. காஞ்சிபுரம், ஆமாம், புது பிரான்ச் வந்து நம்மளுடைய சிலை, நம்மளுடைய அன்னையான காமாட்சியோட மண்ணில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை பற்றின நிறைய பேர் கமெண்ட்ல எங்கள் ஊருக்கும் வாங்கன்னு சொன்னது உண்மையிலேயே நான் சம்பாதிச்சதில் பெரிய சம்பாத்தியமாக உங்களுடைய அன்பை பார்க்குறேன். உங்களுடைய அத்தனை பேரோட ஆதரவுனாலையும் ஆசீர்வாதத்தினாலையும், ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கோ ஒரு ரீலுக்கோ, அதுவும் ஒருத்தவங்க பேசி போடுற ரீலுக்கு லைக் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ அழகாக அத்தனை பேர், அதுவும் இப்போ நேற்று நைட்டு ரிலீஸ் பண்ண நல்லிமா கூட காஞ்சிபுரம் தான் அதில் ஓப்பன் என்னைக்கு அப்படின்றத அந்த ரிவீல் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே கமெண்ட்டு லைக்குன்னு அப்படியே நிறைய வியூ போயிட்டே இருந்தது. நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க. எத்தனை பேர் எவ்வளோ என் மேலே பாசமாக இருக்கீங்க, அதுக்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நல்லபடியாக காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வந்து முன்னாடி சொல்லி இன்னும் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனால் இன்னும் தெரியல, அம்பாள் ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்வளவு சிரமங்கள் இருக்கும், எவ்வளவு ஒரு போராட்டம் இருக்கும்னு. அந்த போராட்டம் எல்லாம் போராடி வரும்போது எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து இல்லை, இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும், அது 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர வச்சிருச்சு. அல்லதுனா கூட எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்றது தான் ஆசையா இருந்தது. ஆனாலும் இது கூட அம்பாளுடைய அனுகிரகம் தான். நிறைய வந்து என்னதான் சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப கண்டுபிடுதோ அப்படின்னு தான் நினைக்கிற அளவுக்கு சோதனைகள் இருந்தது. ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, மிகப்பெரிய முயற்சி. இதுக்காக வந்து கடந்த 4 மாசமா ஒர்க் பண்ணியிருக்கோம். பில்டிங்ல இருந்து எல்லாமே மாத்தணும். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆர்வம், எவ்வளோ உற்சாகமாக எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து, இவ்வளோ தூரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதுதான் பெரிய விஷயம். இந்த மாற்றக்கூடிய இந்த அம்பாளுடைய ஜேர்னி நான் இன்னைக்கு பேசினேன் அப்படின்னா தான் என்னால் வந்து நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா கேமரா முன்னாடி பேசுகிறோன்ற எண்ணம்லாம் போயிடுச்சு எனக்கு. என் கூட நிறைய பேர் வாழ்றீங்க, இங்கேயும் நிறைய பேர் தேடி வந்து வந்த உடனே அந்த கையை பிடிச்சிக்கிற அந்த அன்பு என் கூட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்றத வந்து என்னை வந்து உணர வைக்கிது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா, இவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் தாண்டி உங்களுடைய அன்பு எனக்கு நிறைய நம்பிக்கையும், இன்னும் நான் நிறைய நல்லது பண்ணணும், நான் என்னை திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பையும் எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே போகுது. அதனால நாங்களும் வளர்றோம், என்னுடைய மனநிலையும் வளர்றத நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றத சொல்றேன். விளக்கு கடை ஒரு வழியா காஞ்சிபுரத்தில் அப்படின்னு முடிவாச்சு. இன்டீரியர் பண்ண ஆரம்பித்தோம். இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் ஆகும்போது இன்டீரியர்கிட்ட சொல்லியாச்சு, இடத்தெல்லாம் கொடுத்தாச்சு, அவனதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னோ தெரியல, திடீர்னு வந்து வழக்கம் போல நம்மளுக்கு வந்து பவிதர் தான், வேலூர்ல உள்ள மனோ பில்டர்ஸ் அவங்க பையன் பவிதர் தான் ஸ்பேஸ் மோட்டோ அப்படின்ற ஒரு
ஆர்கிடெக்சர் அவரு ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இப்போ சின்ன பையன் நம்மளுடைய போரூர் பிரான்ச் டிசைன் பண்ண அதே பகைதர் தான். இது இவர்கிட்ட ஒர்க்கு கொடுத்த உடனே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திடீர்னு தோணுச்சு, எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஆ, காஞ்சிபுரத்தோட கதை என்ன அப்படின்னா, இங்கே காமாட்சி அம்பாள் இங்கேதான் சாதாரண பெண்ணா பிறந்து வளர்றா. இதை வந்து அவனுக்கு நான் என்னுடைய தாலி முகப்புச்சின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த இதுல என்ன இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் அது என்ன இருக்குன்னு இன்னைக்கு கூட கேட்கறாங்க. ஒரு சில பேர் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ஜூம் பண்ணி நான் பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. இந்த முகப்பு செயலில் இருக்கக்கூடியது சிவலிங்கத்தை அம்பாள் அணைச்சிட்டு இருக்கக்கூடிய கோலம். இந்த கோலம் வந்து 10-15 வருஷமா நாங்களும் நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். சார் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிருக்கும் போது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தோம். ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு லேடி தனியா இருக்காங்கன்னா நிறைய பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி அப்போ வந்து அவர் அந்த இருந்த காலத்துல நிறைய வந்து மனசுல ஒரு கஷ்டம் இதெல்லாம் இருந்தப்போ, இந்த பணம் தானே, இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக தானே போறாரு, அது இருந்தா நான் வந்து அவர் கூடவே இருப்பாரு அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து இந்த காமாட்சி விருத்தம் நான் தொடர்ந்து கேட்பேன். இந்த காமாட்சி விருத்தத்துல ஒரு வரி வரும், ஆறுதனில் மணல் குவித்து அரிய பூஜை செய்த எண்ணம்மை ஏகாம்பரி அப்படின்னு. ஒரு 15 வருஷமா இந்த வரிய எப்ப கேட்டாலும் மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம், மனசார இந்த காமாட்சிய ஓடி வந்து அணைச்சிப்பேன். உனக்கு அவ்வளவு பிடிக்குமா மாமா புருஷன், அவர் கூட சேரணுன்றதுக்காக திரும்ப நீங்கத்துல வந்து பிறப்பெடுத்து புரிஞ்சு சிவபூஜை பண்ணி உன் புருஷன்கிட்ட சேர்ந்தியா அப்படின்னு கேட்கணும் போல இருப்போம். கேட்கும்போது அந்த அந்த வரி வந்து எனக்குள்ள அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்த வரி. அந்த வரிய வந்து பத்தி அவங்க கிட்ட பவிதர்கிட்ட இதை பத்தி சொன்னேன். இதுதான் இந்த காமாட்சி அம்மன் கோலம் தான், ஏகாம்பரநாதரை காமாட்சி அம்பாள் அணைச்சிட்டு இருக்கக்கூடிய கோலம் தான் நான் என்னுடைய மாங்கல்யத்துல போட்டிருக்கேன். இதுதான் இந்த ஊரோட கதையும் கூட. அம்பாள் வந்து சாதாரண பெண்ணா இங்க பிறந்து வளர்றா. வளரும் போது அவளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சிவபூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆத்து கரையில ஆத்தங்கரை பக்கத்துல மணல்ல சிவலிங்கம் பிடிச்சு அவ வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு நாள் இந்த ஆத்துல நிறைய தண்ணி வருது, வெள்ளம் வந்து கரை புரண்டு வருது, கரையை தாண்டி வருதுன்னு சொன்னோடனே அம்பாள் பயந்து ஓடுறா. மாமரத்துக்கு கீழே அந்த சிவலிங்கம், அவ மண்ணால பிடிச்ச சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தை அம்பாள் என்ன பண்றான்னா ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறா. அந்த பயத்துல கட்டி அணைக்கும் போது அவ உணர்றா தானா அவருடைய சக்தி, அவதான் காமாட்சி அம்பாளா வர்றா அப்படின்றதே, நான் தான் அவளுடைய பேர், அவளுடைய இணை நான் தான்றத அம்பாள் உணர்ந்த தருணம் அது. ஸோ அந்த கோலம் தான் இங்கே ஏகாம்பரநாதர் கோவில்லையும் நம்ம பார்க்கலாம். இங்க வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை சுவாமி வந்து இப்ப நம்ம இங்க வச்சிருக்கிற மாதிரியே அழகா மணல்ல தான் இருப்பாரு. ஆனா அம்பாள் வந்து அந்த அணைக்கிற கோலம் வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை மாலை நேரத்துல தங்க கவசமா சுவாமியை சாத்தி அம்பாள் வந்து அணைக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்க்கலாம். நம்ம யாரு வந்தாலும் அந்த கோலம் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கோலத்தை நம்மளுடைய விளக்கு கடையில உருவகப்படுத்தணும். இந்த மாங்கல்யத்துல இருந்ததை எடுத்து காமிச்சு அவங்ககிட்ட பேசும்போது சொன்னேன், இதுதான் இந்த ஊரோட கதை. இந்த அம்பாள் வந்து இங்க இப்படித்தான் அவதரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சக்தின்றத உணர்ந்து அவங்க அதுக்கப்புறம் சிவன்கிட்ட போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னோட அந்த ஒரு கதை, அதுக்கப்புறம் அவரும் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்துட்டு அந்த வேகவதி ஆறு அந்த ஆத்தங்கரையில அம்பாள் வந்து அந்த சிவ பூஜை பண்ணி அந்த அணைச்ச அந்த கோலம். இந்த இந்த கதையெல்லாம் நானும் திரும்ப படிக்கும் போது அம்பாள் வந்து தொட்ட உடனே சுவாமி குழஞ்சிட்டாராம். அதாவது தழுவ குழைந்த நாதர்னு இந்த ஏகாம்பரநாதருக்கு ஒரு பெயர் ஒண்ணுதான். எத்தனை பேர் வந்து இல்லறத்துல இல்லறத்துல வாழ்றவங்க கணவன் மனைவிக்குள்ள மன ஒற்றுமை இல்லை, அவங்க வந்து ரொம்ப குழப்பத்திலையும் சண்டையோடையும் இருக்காங்க அப்படின்னா தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் இந்த ஏகாம்பரநாதர் காமாட்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லற வாழ்க்கை சரியா இல்லை,
அப்படின்னாலும் திரும்ப ரெண்டாவது வந்து இந்த கோவில்ல தாலி கட்டிப்பாங்களாம். அதே கணவன் மனைவியா வந்து கூட தாலி கட்டிப்பாங்களாம். அப்படி கட்டி குடும்பம் நடத்தும் போது அவங்களுக்கு வந்து திரும்ப அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா மாறுறதாகவும் ஐதீகம் இருக்கு. அப்படிப்பட்ட இதைத்தான் வந்து இங்க கதையா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அதனால அவ சொன்ன உடனேயே பவித்ர டிசைன் பண்ணதும் அப்படிதான் டிசைன் பண்ணியிருந்தாரு. சின்ன இங்க வந்து தண்ணி ஓடி வர்றதாகவும் அம்பாள் அங்க இருக்கிறதாகவும் தான் காமிக்கணும் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் வேண்டாம், கிடைக்குள்ள நான் தினமும் அந்த தண்ணி எல்லாம் நம்ம ஃப்ளோலாம் பார்க்க முடியாது, அதை சுத்தமா வைக்கணும், நிறைய சிரமங்கள் இருக்கும், தண்ணி மாதிரி காமிக்கலாம்னு சொல்லிட்டு அம்பாள் இருக்கக்கூடிய இடம் மட்டும் தண்ணி மாதிரி காமிச்சு அதுக்கப்புறமா அதே திருக்கோளம் அவற்றை சொல்லி அந்த டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் முடிவு பண்ணோம். இல்லம்மா, இதுதான் நான் டிசைனா கொண்டு வர போறேன், நீங்க அதனால அந்த சுவாமியை நீங்க பெருசா செஞ்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லி பவித்ர கேட்டார். அதுக்கப்புறம்தான் வந்து இந்த சுவாமியும் அம்பாலையும் செய்யணும் அப்படின்னே முடிவு பண்ணோம். அப்பதான் நான் இவர் இந்த மெழுகெல்லாம் பிடிக்கும் போது என் மாங்கல்யத்துல இருக்கிற மாதிரியே நான் அந்த முகப்புல போட்டிருக்கிற மாதிரியே சிவலிங்கத்தை அம்பாள் கட்டிட்டு இருக்கிற கோலம்தான் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு இருக்கேன், இங்க உள்ள இன்டீரியர் ஒர்க்கு பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கும் போது ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னாடி திடீர்னு அவர் சிலை செய்யறவர் கால் பண்றாரு, அம்மா நீங்க மெழுகு மாடல் பிடிக்க போறேன், நீங்க அதே மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டோன்னே, இருங்க, ஒரு நான் சுவாமியை நான் பார்க்கணும், கல்யாணம் முடிச்ச புதுசுல 27 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுவாமியை நான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருங்க, நான் ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், சாமியோட உருவம் மட்டும் எப்படி வரணும், சிவலிங்கமா வரணுமா அல்லது எப்படி வரணும், முதல்ல நான் சாமியை நேர்ல போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்து சுவாமி இப்படிதான் இருப்பார், மண்ணுல பிடிச்ச லிங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஏகாம்பரநாதர் நம்மளுக்கு காட்சி தர்றாரு, அதனாலதான் அவருக்கு அபிஷேகம் எல்லாம் கிடையாதுன்னுவாங்க. சோ அப்படி அதுக்கப்புறம் அவற்றை சொல்லி இதை ஒரு 3 பாகமா பண்ணும், சிவலிங்கம் தனியா, பீடம் தனியா, அம்பாள் அந்த கால் முட்டி, ஒரு கால் ஊனி ஒரு கால் முட்டி போட்டு அந்த பதட்டத்தோட வந்து சுவாமி அந்த தொட்ட கோலத்தை அப்படியே கொண்டு வந்தோம். இது எல்லாம் நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்றதை விட அம்பாள் இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டா அப்படின்னு நினைக்கணும். அதை விட பெரிய மிராக்கள் என்ன அப்படின்னா, நாங்க இங்க திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போது நடந்தது பெரிய ஆச்சரியமான விஷயம். நாங்க வந்து அங்க இருந்து வேர் ஹவுஸ் என்ன வேற நம்மளுடைய வேர் ஹவுஸ்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க, வேன் எல்லாம் சொல்லியாச்சு, பசங்க எல்லாம் வந்து நின்று பேக் பண்ணி எல்லாம் ரெடியா இருந்தது. வேன் வந்தோம்னா அவங்களாவே ஏத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நம்ம கடையில இருந்தேன் போரூர் பிரான்ச்ல, எடுத்தா நம்ம கடையில இருக்கக்கூடிய சந்திரு தான் அவன் ஃப்ரெண்டோட எல்லாத்தையுமே ஏத்திட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா அவன் வந்து பயந்துட்டு வந்து நின்னான் கடையில, மேடம் எனக்கு என்னவோ தெரியல பயமா இருக்கு, எதை எடுத்தாலும் கிழியுது, எதை எடுத்தாலும் கொட்டுது, எனக்கு பயமா இருக்கு, பெரிய வெயிட்டான ஜாமான் தான். ஆனா அப்படியெல்லாம் கடையில நடந்ததா கிடையவே கிடையாது. ஆனா அதை அவன் தூக்கும் போதே எனக்கு அது பயமா இருக்கு மேடம், நீங்க வாங்கல, சுத்தி போட்டு நான் எடுத்துட்டு போவோமா, எனக்கு பயமா இருக்கு, நீங்க வாங்கல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னான். சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். வரும்போது என்னாச்சுன்னா அப்ப கூட யோசிக்கல, அவன் சுத்தி தானே போடணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு சுத்தி போனதுக்கு ஆலயம் வர சொல்லிட்டு எல்லாரும் நிக்கிறோம். பூசணிக்காய் சுத்தினாங்க, அடுத்து தேங்காய் சுத்துறாங்க, அம்மாள் அப்படியே அங்க இருக்கக்கூடிய வாராகி. நான் வந்து நம்ம காஞ்சிபுரம் யாகத்துல ஒரு வாராகி வச்சிருந்தோம், பாத்திருப்பீங்க, அந்த அம்பாள் இங்க வரப்போறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் அப்ப வச்சோம். யாகத்துல வைக்கும் போது இந்த அம்பாள் காஞ்சிபுரத்துக்கு வரப்போறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் வச்சிருந்தோம். ஆனா என்ன தெரியல, வேரோஸ் தனியா எடுத்து பண்ணும்போது வேரோஸ்ல கும்பிடுறதுக்கும் எனக்கு வாராகி வேணும்னு சொல்லிட்டு இங்கதான் இந்த அம்பாள் வைக்க போறோமே அப்படின்ட்டு அந்த அம்பாள் அங்கேயே வச்சிட்டோம். இதுல என்ன ஒரு மிராக்கள், அது ஆச்சரியம் என்னன்னா, இங்க யாகம் பண்ணப்ப காட்டின புடவையோட சரி, அதுக்கப்புறம் அந்த அம்பாளுக்கு எங்களால பூஜையும் பண்ணவே முடியல. அந்த வேரோஸ்க்கு போனதுல இருந்து இன்னும் சுத்தம், அவங்க வந்து அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா நாங்க நம்மளுக்கு அலங்காரம் பண்ற திலகாட்ட வந்து நான் ஒரு 10 தடவையா திலகா நான் ஒரு வார்த்தை சொன்னா அதை உடனே செய்வாங்க, ஆனா இது வரைக்கும் ஒரு 10 தடவையா சொல்லியிருப்பேன், திலகா அங்க வந்து அந்த அம்பாளுக்கு புடவை மாத்துங்க, எனக்கு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அவங்க வரவே இல்லை, அது வரவே முடியாதபடியான ஒரு சூழ்நிலையா இருந்தது. கடைசி நாள் அவங்க ரெண்டாவது அந்த தேங்காய் சுத்தும் போது தோணுது, இல்லை எலுமிச்சம்பழம் அடுத்து சுத்துறதுக்குள்ளேயே சொல்லிட்டேன், வரகு எத்துக்கூடா வெளியேன்னு, உள்ள இருந்து வேர்ஹவுஸ்ல இருந்து வெளியே தூக்கி கார் பார்க்கிங்ல ஸ்டூலை போட்டு அவங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா
நம்ம வந்து நீ திங்ஸ் எடு, ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னேன். அப்புறம் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன், ஏன்னா நீங்க வேற ஹவுஸ்லயே இருக்க போறீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, அதனாலயே அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்காம அப்படியே இருந்தாங்களான்னு தெரியாது. அப்படியே உட்கார வச்சுட்டு அவ்வளவு பொருளையும் பெரிய லாரியில அவ்வளத்தையும் ஏத்தி முடிச்சோம், நல்லபடியா ஏத்தி முடிச்சோன்னு தோணுச்சு. எப்படி நம்ம ஒரு ஊருக்கு கிளம்பும் போது ஃப்ரெஷ்ஷா கிளம்புவோமோ அத மாதிரி அந்த அம்மா வந்து என் மேல தண்ணிய ஊத்துன்னு சொல்ற மாதிரியே இருந்தது. மஞ்சத்தண்ணி எடுத்துட்டு வந்து கரைச்சி ஊத்தி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் மாத்திரம் திலகா அன்னைக்கானா வந்துட்டாங்க, அது வரைக்கும் வரவே இல்லை. ஆனா திலகா அன்னைக்கு வந்து வஸ்திரம் மாத்தும் போது சொல்றாங்க, இந்த அம்பாளுக்கும் நம்ம வந்து மாங்கல்யம் போடணும்பா, நம்ம விளக்கடையில் இருக்கிற அம்பாளுக்கு ரெண்டு மாங்கல்யம் இருக்கும், ரெண்டுமே தங்கத்துல போட்டிருக்கிறது தான். அவங்க வந்து உட்கழுத்துல போட்டிருக்கிறது ஒரு பொட்டு தாய் மாதிரி போட்டிருப்பாங்க, பெரிய மாங்கல்யம் ஒன்று போட்டிருப்பாங்க. நம்ம உட்கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்தை எடுத்து நம்ம இந்த அம்பாளுக்கு கட்டிடலாமான்னு அவங்க கேட்கறாங்க. நான் பதிலே சொல்லலை, இன்னும் தெரியல, அமைதியா இருந்த சொல்லணும்னு தோணலை, அது எப்படி கழுத்துல இருக்கிறத கழட்ட முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்படியே பேசாம இருந்தேன். பண்ணுவோம்மா, மாங்கல்யம் தானே, வாங்கி போட்டுடலான்னு சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க. அம்மா அன்னைக்கு அலங்காரமா கிளம்பி அழகா மஞ்சள் புடவை கட்டி எப்படி ஒரு கோவிலுக்கு ரொம்ப நம்ம வந்து ஆர்வமா கிளம்புவோமோ அத மாதிரி அவங்க அம்மாவை தேடி இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு. கார்ல முதல்ல வர அம்பாள் முன்னாடி வர, பின்னாடி அந்த நம்மளுடைய வேர்ஹவுஸ்ல இருந்து எடுத்து லாரியில எல்லா ஜாமானும் வந்து ஒரு வழியா இங்க இறக்கணும். இறக்கி முடிச்சு அம்பாள் தான் இங்க உட்காந்து, ஏன்னா இங்க வேலை அவ்வளவு வேலை முடியவே இல்லை. இது 19ஆம் தேதி ஓபன் பண்ணணும்னு நினைச்சு 22ஆம் தேதிக்கு மாத்தி, 24ஆம் தேதிக்கு மாத்தி, 26ஆம் தேதிக்கு மாத்தி, கடைசியா தான் இது 2ஆம் தேதி 3ஆம் தேதி திறந்தே ஆகணும்ன்ற முடிவோட இதை தூக்கிட்டு வந்தோம். முன்னாடி நைட்டு கடை வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்க திங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா இங்கேயே உட்காந்துருந்து தூசிக்குள்ள உட்காந்துருந்து, அப்புறமா நைட்டு ஏசி எல்லாம் மாட்டி ஆன் பண்ண விட்டு எல்லாத்தையும் அடுக்கி அதை பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். இந்த அம்பாள் வந்து இறங்கும் போது அவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. சுர்முகி இங்க வந்து ஸ்பீக்கர் செட் பண்றதுக்காக அவங்க நம்ம பாடகி சுர்முகி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்டோட இங்க வந்திருக்காங்க. அவர் சவுண்ட் இன்ஜினியர், ஒரே ஒரு சின்ன வயரு இங்க கிடைக்கல. ஆனா அவர் வந்து வந்து 2.5 மணி நேரமா இவர் இங்க இந்த காஞ்சிபுரத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன வயரு கிடைக்காம அவங்க சும்மா ஒரு 3 மணி நேரம் இங்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அவங்களை கூப்பிட்டு, இல்லப்பா நீங்க வாங்க, நான் போன வாட்டி வந்தப்பவே உங்களுக்கு நான் சாப்பாடுலாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றோம். இங்க அம்பாள், இந்த காமாட்சி அம்பாள், ஏகாம்பரநாதர தழுவிட்டு இருக்கக்கூடிய அம்பாள் வந்துட்டான். வந்து இங்க வந்து அது வரைக்கும் அது ஒரு சின்ன வயர் மட்டும்தானே, அந்த வயரை கனெக்ட் பண்ணி அவர் பாட்டு போடவும் இங்க அம்பாள் கரெக்டா மேல எடுத்து வச்சு உட்காரவும் கரெக்டா இருந்தது. அவ்வளோ அழகா அந்த ஃபர்ஸ்ட் சுரமுகி கொடுத்த பூவை தான் இந்த அம்பாள் வாங்கி கழுத்துல சூடிக்கிட்டா ஏகாம்பரநாதருக்கும் அதே வந்து பூவை போட்டு. அது மாதிரி இந்த நடராஜர், எப்போ நம்ம வந்து இந்த பிரான்ச்சுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கிளம்புறோம், சீரியஸா இது வந்து பிளான்லேயே இல்லை. நம்மளுக்கு சிலை செய்யறவர்கிட்ட எப்பவோ சொல்லி இருந்தோம், ஆனா இந்த சிலையுமே ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு அவர்கிட்டயே இருந்திருக்கு. நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு 4 அடியில் பிரம்மாண்டமா நடராஜர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ வந்து அவர் சொல்லியிருந்தாரு, நம்மகிட்டயே ஒண்ணு இருக்குமான்னு சொல்லியிருந்தாரு, நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்கன்னாரு. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த நடராஜர் வந்து 8 கையோட இருப்பாரு அப்படின்னாரு. நான் 8 கையில நடராஜரா, நான் அப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு நானாவே நினைச்சிருக்கேன், நான் கவனிக்காம இருந்திருக்கேன்றத தெரியாம. அவ்வளோ அழகா இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குன்னு இங்க கிளம்புறோம். அன்னைக்கு ஒரு குட்டி வேன்ல இந்த நடராஜர் சிவகாமி மாணிக்க வாசகரோட வந்து இறங்குறாங்க. சார் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நீங்க என்ன எனக்கு போட்டோ அனுப்பாங்க இப்படி பொசுக்குன்னு கொண்டு இறக்கிட்டீங்கன்ற, இல்லம்மா இது சென்னைக்கு ஒரு எக்ஸிபிஷனுக்காக எடுத்துட்டு வந்தோம், நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சொல்லிடுங்கம்மா நான் எடுத்துக்கிறேன்ட்டாரு. வந்து பார்த்தா 8 கரங்களோட, இது வந்து 8 கரத்தோட எடுக்கலாமா அப்படின்னு வேற ஒரு டவுட். உடனே சித்தி வந்து சைவ சித்தாந்தம் படிச்சவங்க, சைவ சித்தாந்த கிளாஸஸ் எல்லாம் எடுப்பாங்க, சித்தாயிஸ்திக்கு கால் பண்ணி நான் கேட்டவொன்னா அவங்க சொன்னாங்க, நீ வேணா இவர்கிட்ட வேணா பேசுன்னு சொல்லி அவங்களுடைய குருவான ஒருத்தரோட நம்பர் கொடுத்தாங்க. அவருக்கு கால் பண்ண, ஐயா இப்படி 8 கரங்களோட நடராஜர் வைக்கலாமான்னு கேட்டேன். அம்மா விட்டுறாதீங்க, வாங்கி வச்சிருங்க, பெரிய விஷயம், திருவாசகத்துல வரும், எந்தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னேன்னு 8 தோல் அவருக்கு உண்டு,
அதை வந்து உங்களுக்கு உருவமா கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நீங்க விட்டுறாதீங்கன்னாரு. அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த நடராஜரை வந்து, அதாவது இடம் தயாராக முன்னாடியே நடராஜர் வந்து காத்திருந்தாரு. இந்த பிளான் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த டிசைன் பார்க்கும்போது அப்படித்தான் வந்து இந்த நடராஜர் வந்தாரு. பாராகி அம்பா கிளம்பி வரும்போது, அதையும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த அடுத்ததுல போயிடுச்சு கவனம். வாராகி அம்பாளுக்கு திலகா வந்து தாலி போடணும்னு சொன்னாங்க இல்லையா. நான் இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டேன், வந்து இந்த வேலையில சுத்தமா எல்லாத்தையும் மறந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். நேத்து சாயங்காலம் கடையில இருந்து கால் வருது, ஒருத்தவங்க மாங்கல்யத்தோட பட்டுச்சேலையோட கடைக்கு வந்திருக்காங்க, அம்பாளுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்காங்கன்றாங்க. எத்தனையோ பேரு விளக்கு கடைக்கு வந்து நின்று அந்த அம்பாள் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதுருப்பாங்க. எத்தனையோ பேரு என்னை பார்த்த உடனே கையை பிடிச்சிட்டு அழுவாங்க, உடம்பெல்லாம் வேர்த்து போய் அழுவாங்க. எனக்கு அந்த முகமே தெரியாத அது, யாரோ ஒருத்தவங்க மேடவாக்கத்துல இருந்து பட்டுப்புடவையும் தாலியும் எடுத்துட்டு வராங்க. எப்போ முதல் நாள் வந்து பேசியிருக்கிறோம் அம்பாளுக்கு தாலி வாங்கணும்னு, மறுநாள் பட்டுப்புடவையும் தாலியும் வருது. எனக்கு வந்து போனை நீங்க அவங்க கிட்ட கொடுங்க, யார் கொண்டு வந்தாங்க போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்க கிட்ட போனை கொடுக்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட போனை பார்த்து மாங்கலியத்தை பார்த்துக்கிட்டே பேசுறேன். அம்மா நீங்க யாருன்னுலாம் தெரியாது, என்ன வேண்டுதல்மான கல்யாணத்துக்காக வேண்டிட்டேன், இது வந்து ஒரு கோவில் கொடுக்கத்தான் வாங்கினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பட்டுச்சேலையும் தாலியை மட்டும் வேணா வாங்கிக்கிறோம், மங்கள பொருள் வாங்கிக்க மாட்டோம், நீங்க கொடுக்குற பூ பழம் எத்தனை பார்த்தாலும் நான் வந்து சாமிக்கு கண்டிப்பா சாத்துவேன்னு சொல்ல முடியாதுன்னு ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ராங்கா இதுவாயிருக்கு. எனக்கு அடுத்த யாபகம் வந்தது விளக்கு கடை தான். விளக்கு கடையில தான் வாராகி வந்து பரிபூர்ணமா இருக்கான்னு எனக்கு தோணுச்சு, அதனால எடுத்துட்டு வந்தேம்மான்னாங்க. எத்தனையோ பேர் ஏன்கிட்ட அழுதுருக்காங்கம்மா, நான் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு கண்ணு கலங்குது, நான் அழுதுகிட்டே தான் பேசுறேன். முந்தாலியத்தை சொல்றோம் மாங்கல்யம் வாங்கணும்னு, அந்த மாங்கல்யம் யாருக்கிட்ட இருந்து வரணும்ன்றத அம்பாள் முடிவு பண்ணி நம்ம கடைக்கு வர வச்சுட்டான். இத்தனை விழாக்கள் அது கடை இல்லைன்றத வந்து திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டிசைன் வந்து பண்ணும்போதும் முன்னாடி ஏகாம்பரநாதர் காமாட்சி வச்சாச்சு, சரி இதே டிசைன் தான் பின்னாடி வருது. அப்போ வரும்போது ஆமா இந்த இடத்துல நீங்க ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுக்கலாமா, அது என்னவா இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு பவிதர் சொல்றாரு. அப்பதான் உடனே பொண்ணு சொன்னா, இல்ல அந்த இடத்துல பெருமாள் வைக்கலாம், எப்படி அத்திவரதர் இருக்காரோ அது மாதிரி பெரிய பெருமாள் அங்க வைக்கணும். காஞ்சிபுரம்ன்றது வெறுமணி காஞ்சிபுரம் மட்டும் கிடையாது, இது சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு சொல்லுவாங்க, ரெண்டா இருக்கு. சோ நம்ம அதை வந்து விஷ்ணு காஞ்சியா நம்ம வைக்கலாம், அங்க பெரிய பெருமாள் வரணும் அப்படின்னு சொன்னோடனே, இது என்னமோ பரிபூரம், இது நம்ம போட்ட பிளானே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்படிதான் இந்த இடம் குருவாச்சு. இந்த இடத்துல இங்க இருந்து இன்னைக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கேயுமே எப்படி அபி கல்யாணத்தை வந்து எந்த சிரமம் இல்லாம நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, எந்த கஷ்டமும் இல்லாம கல்யாணம் முடிச்சுட்டு 3 மணிக்கு நான் கடைக்கு வந்து அம்பாள் பார்த்து கேஷுவலா என்ன நடந்திருக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சோ, அத மாதிரிதான் இங்க கடைக்கு எப்பவும் போல நான் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்தா திருவண்ணாமலையில இருந்து அருண் வந்தாரு. காலையில விடிய காலம் 5:30 கால் பண்றாரு அருண், அக்கா நான் வந்துட்டேக்கா காஞ்சிபுரம் எல்லைக்குள்ள வரப்போறேன்னு ஒரு 10 நிமிஷத்துல என்டர் ஆயிடுவேன்னாரு. இங்க இருந்த கலாபுரம் விடிய காலம் 5 மணி வரைக்கும் பிள்ளைங்க அடிக்கிருக்காங்க, நான் 12 மணிக்கு நான் போய் படுத்துட்டேன், 5 மணி வரைக்கும் பிள்ளைங்க உட்காந்து அடிக்கி நம்ம விளக்கு கடையில உள்ள ஒவ்வொருத்தரும் அவங்களோட இடமா தான் எப்பவுமே நினைப்பாங்க. சென்னையில இருந்து பிள்ளைங்க இங்க வந்திருந்தாங்க, பல்லூர்ல இருந்து சரவணன் மிஸ்ஸஸ் அவங்க ரேவதியும் தினமும் இங்க வந்துட்டு இருக்காங்க, வந்து இங்க வந்து அடுக்கி கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சு அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எந்திரிச்சுட்டு அருண்ட்டு அருண் தேங்காய் பழம் வெத்தலைப்பா கூட வாங்கிக்கலாரும், எல்லாம் வாங்கிடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவர் மொத்த செட்டையும் வாங்கிட்டு வந்து நம்ம விளக்கு கடையில கொண்டு வச்சுட்டு என்னையும் பிக்கப் பண்றதுக்கு வீட்டுக்கே வந்து கார்ல கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்துட்டு இங்க வந்து உட்காந்தா அப்பா வரும்போதே வந்து வைகுந்த பெருமாள் பக்கத்துலதான் எனக்கு நான் வீடு எடுத்திருக்கேன், காஞ்சிபுரத்துக்கு வந்தா தங்குறதுக்கு. வைகுந்த பெருமாள் கோவில்ல திருவிழா நடந்துட்டு இருக்குக்கா, நீங்க வந்துருக்கீங்களா முன்னாடி சுவாமிக்கு புறப்பாடு நடந்துட்டு இருக்க, நாங்க சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த டைம்ல ஏதாவது சாமியை பார்த்துட்டு போகுமான்னு கூட நினைச்சேன், சுவாமியே வெளியில வந்திருந்தாரு, கூப்பிட்டு சடாரி வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுவாமியோட சடாரியும் அந்த திருப்பாதம் தலையில வாங்கிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கார்ல ஏறி நேரம் இங்க வந்து எல்லா பூஜையும் சங்கீதம் வந்தாங்க, சிறுமுகியும் கிளம்பி வந்தாங்க. யாரையுமே நாங்க
கூப்பிடல. உண்மையாவே சொல்லணும்னா நீங்க வந்துருங்க அப்படின்னு யாரையுமே சொல்லல. ஆனா இன்னைக்கு வந்த அத்தனை சொந்தங்களும் எனக்கு என்ன சொல்றது தெரியல, இறை அருள் தான் கூட்டி வச்சிருக்கு. எனக்கு இப்படி ஒரு சொந்தத்தை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எனக்காக வந்து நின்று இங்க வந்து சுவாமியை பார்த்துட்டு பூஜைக்கு இருந்து விளக்கேற்றி கொடுத்து, எப்போதுமே நம்ம விளக்கடையில குறையில்லாம நடப்போம். அந்நேரம் ஒரு வயசானவங்க பெரியவங்க வந்திருந்தாங்க, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களும் வந்திருந்தாங்க. 10 பேர் வழக்கம் போல விளக்கேத்துறதுக்கு அவ்வளோ அழகா வந்து விளக்கேற்றி பூஜை நடந்து நம்மளை பார்த்தவொடனே எனக்கு தோணும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாமா, நான் ஒண்ணுமே இல்லாதவம்மா, ஒண்ணுமே இல்லாதவ, நான் உன்னைய உருகி உருகி நான் மனசாரதான் நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு இந்த ஊர்ல ஒரு இடத்த கொடுத்து நீயே வந்து, ஏன்னா சுவாமி உருவம் உண்மையா நாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால சொல்றேன், நினைச்சா செய்ய முடியாது, சுவாமியா நினைச்சா மட்டும்தான் நம்ம கிட்ட அவங்க வருவாங்க. அதை உணர்ந்த தருணம், இது எப்பவோ ரெடியா இருக்க வேண்டியது, எப்பவோ செஞ்சிருக்க வேண்டியது. கரெக்டா நேத்துக்கா நைட்டு 10 மணிக்கு வருது, அந்நேரம் சுருமுகி இங்க இருக்காங்க, அவங்களுடைய பூவை வாங்கி அவங்களோட பாட்டு கேட்டு அம்பாள் சந்தோஷமா உட்காருறா. அது மாதிரி இன்னைக்கு காலையிலயும் அம்பாள்கிட்ட எண்ணிட்டது அதுதான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குல தெய்வமா இருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிற காமாட்சி இவ்வளவு பெரிய அற்புதங்களை பண்ணி இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்துல ஒரு பிரான்ச், ஏன்னா எங்க வேணாலும் ஓப்பன் ஆயிருக்கலாம். எங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லுவாங்க, சப்ளையர்ஸ் கூட எங்கிட்ட சொல்லுவாங்க, அக்கா நீங்க வந்து பிராண்ட் ஆயிட்டீங்கக்கா, நீங்க எந்த ஊர்ல போட்டீங்கனாலும் கடை ஓடுங்கக்கா, நீங்க வந்து பண்ணுங்கக்கானுவாங்க. அப்படி வந்து குட்டுத்தனமா எதுலையும் இறங்கக்கூடாது, எல்லாத்துலயும் கொஞ்சம் தெளிவோட இருக்கணும். பில்லிங் எல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து மேனேஜ் பண்ண. அது மாதிரி 19ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருந்தா கூட கஷ்டம் தான், இது நான் நடத்தல அப்படிங்கிறத எனக்கு அம்பாள் அப்பப்போ தலையில கொட்டி கொட்டி சொல்றேன். இது நீ நடத்தல, நீ வந்து எனக்கு கருவியா இருக்குன்றத வந்து உணர்த்தினா, ஏன்னா அவ்வளோ சரக்கு வந்திருக்கு, இதை வந்து அழகா பிரிச்சு ஸ்டிக்கர் போட்டு அவ்வளோ கூலா கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அங்க கரெக்டா அதுக்கான சிச்சுவேஷன் முடியுது. அந்த டைம்லதான் இங்கேயுமே வந்தோம். ஸோ அப்படி வந்து எல்லாத்தையுமே அழகா பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கிற அம்பாள், அதுக்கு ஒரு கருவியா தான் இருக்கிறேன் அப்படின்றத நான் உணர்றேன். இந்த நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு விக்கிரகம் உருவாகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பணம் இருந்தாலோ அல்லது ஏன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம வெறுமனே நினைச்சாலோ வரமாட்டாங்க சுவாமி, நம்ம மனசு ஏங்கனா மட்டுமே வரும் அப்படின்றத வந்து நான் உணர்ந்த இன்னைக்கு அவ்வளோ அழகா இந்த அம்பாள் சுவாமி இந்த கோலம் இதை பார்த்து 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 பூரிச்சு போயிட்டேன். 10 மணிக்கே பவிதருக்கு வீடியோ கால் போட்டு இத்தனைக்கும் வந்து நேற்று ஈவினிங் கடைசியாக இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஒரு சில குழப்பம் தூசி இதெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சின்ன சண்டை கூட வந்துச்சு. சத்தம் அவங்க யாருமே என்னை ஏற்று பேச மாட்டாங்க, நான் தான் கத்திட்டு இருந்தேன், இவ்வளோ செலவு பண்ணியும் நாங்கள் இவ்வளோ தூசிக்குள்ளே எங்களை உட்கார வச்சுட்டீங்க, ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி சொன்ன வேண்டிய வார்த்தையாக இருந்துச்சு. ஆனால் அது கூட தப்புன்னு உணர்ந்துட்டேன். நைட்டு 10 மணிக்கே பவிதருக்கு வீடியோ கால் போய் அது என்னவோ எனக்கு அவனுக்கு பவிதருக்கு வந்து எனக்கு எப்படி வாராகி விளக்கு செய்யும் போது தேவி வந்து எனக்கு வாக்காவே கொடுத்தாங்க, நீங்க உலகம் முழுக்க பேர் வாங்குவீங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு அருள் வாக்கு வந்த மாதிரி பேசினாங்க அவங்க. அதே மாதிரி நான் நேற்று பவிதருக்கு நான் சொன்னேன், எனக்கு அந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் இருக்கு, காலத்துக்கும் நிக்க போற விஷயங்கள் நீ நிறைய பண்ணுவ பவிதர், நீ வேற லெவல்ல வருவேன்னு சொல்லி என்னை மறந்து என்னை மனசார அவனை வந்து வாழ்த்தினேன் கண்ணீரோட. ஏன்னா அந்த உணர்வு அந்த ஃபீல் தான், எப்படி ஒரு விஷயம் நம்ம கிட்ட வரும்னா நம்ம அதை உணர்ந்து அந்த ஃபீல் எனக்கு கையில கிடைச்சா எப்படி இருக்கும்ன்றத ஃபீல் பண்ணா மட்டும்தான் அந்த உணர்வுக்கும் அதை செயலாக்கக்கூடியதுக்கும் ஒரு சின்ன நூல்நிலை தான் அந்த உணர்வோட நான் அவனை வாழ்த்தினேன். எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி இன்னைக்கு இங்கே இங்கே வேலை பார்க்க இன்டீரியர் நடக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு 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 பயங்கரமான ஒரு வருத்தம் வரும், எதுக்குன்னா இங்கே வேலை பார்க்குறவங்களை பார்த்தா நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம், இவங்கெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பணத்துக்காக தான் கஷ்டப்படுறோம், ஆனால் இவ்வளவு சிரமம் இவ்வளோ தூசி இந்த கிரானைட்டை கடையும் போது சரி அவ்வளோ டஸ்ட்டு அத்தனையும் அவங்க வாங்கிட்டு அவங்க தலை முழுக்க தூசியோட உட்காந்துருக்கும் போதெல்லாம் எனக்கு மனசு கலங்கும். இப்படி பொண்டாட்டி இப்படி நம்மளை மாதிரி தானே அவங்களும்,
பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு ஃபோன்லேயே குடும்பம் நடத்துகிறாங்க. பாவம் காதில் ஃபோனை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த கேட்ட டைமுக்கு தரணுன்றதுக்காக நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் வேலை பார்ப்பாங்க, திரும்ப காலையில 7 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. கடந்த 3 நாளாக அவங்க சமைக்க கூட இல்லை, அந்த சமைக்காம கூட, ஏன்னா அவங்க சமைச்சு தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. அதை கூட நாங்கள் பரவாயில்ல வெளியில் சாப்பிட்டுக்கிறோம்னு வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கூட 24 ஹவர்ஸும் வேலை பார்த்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான்லாம் முதானித்து நைட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்தேன், ஃபுல்லாக அங்கே உட்காந்து அதை முடிக்க போய் தான் முடியவும் செஞ்சது. அப்படிப்பட்ட அந்த தொழிலாளர்கள் காலில் விழுந்தாலும் தகும் அப்படின்னு தான் தோணுச்சு. அவங்களுக்கு சாப்பாடாவது ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து கையால் ஏதோ ஒன்று செய்யணும், அதான அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், எல்லாரும் பணத்துக்காக தானே போராடுறோம்னு சொல்லிட்டு அவங்க கையில் பணமாக தான் கொடுத்தேன். அது என்னவோ தெரியல, கொடுக்கணும்னு அன்னிருந்த ஒன்று தான் விட்டால் அத்தனை பேர் காலிலையும் கூட விழுந்து கும்பிட்டுருப்பேன். ஏன்னா இது உழைப்பு, அந்த உழைப்பு மரியாதை பண்ணணும். நம்ம காசுக்காக தான் எல்லாரும் வேலை பார்க்குறோம் இல்லைங்களே, ஆனால் அவங்க உழைச்சிருக்காங்கல்ல, அந்த உழைப்பையும் அந்த திறமையும் நம்ம மதிக்கணும்ல. நம்ம கூட இப்படி ஒரு சில விஷயங்களை அசால்ட்டாக பண்ணிவிடுவோம், இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக அதை இழைச்சி செஞ்சு வச்சு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தூசி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா போதும், உடனே தொடச்சி கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி கார்பெண்டர் வந்து நம்மளுக்கு அந்த விளக்கடையில் பண்ண அதே கார்பெண்டர் ஆல்பர்ட் சார், அவர் தான் வந்து சொல்லுங்க மேடம் பண்ணிடலாம் மேடம்னாரு. லாஸ்ட் மினிட்ல ஒரு சில டென்ஷன் அதெல்லாமே இருந்தது. என்னை பெத்த தகப்பன் எப்படி வந்து எனக்காக எல்லாம் ஓடி ஓடி செஞ்சிருவானோ அது மாதிரி அந்த அவரும் இருந்து பண்ணார். என் முகம் சிரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய வேலைகளை கடகடன்னு முடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க ஆட்களை நிப்பாட்டி செஞ்சு கொடுத்ததா இருக்கட்டும், உண்மையுமே அவருக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லணும். இவ்வளவு தூரம்லாம் இறங்கி வேலை பார்ப்பாங்களான்னு தெரியாது, சொன்னால் அதை உடனே செஞ்சு கொடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வீடியோ எடுத்து அனுப்பி எல்லாமே செஞ்சுட்டே இருப்பாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒருத்தரால் நடக்கலை, நம்ம உள்ளேருந்து நடத்தக்கூடிய அம்பாள் கருணையினால இவங்க யார் யார் வேலை பார்க்கணுமோ மேலே கண் கலங்கி நான் இன்றைக்கி வந்து அந்த கார்பெண்டர்ஸ் கிரானைட் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேர்கிட்டையும் பேசினேன். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரே நாளில் 50 பேர் கூட நின்று வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் பார்த்ததுனால தான் நம்மளால 1.5 மாதத்துக்குள்ள இதை முடிச்சு இங்கே உள்ளே வர முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. இது அத்தனைக்கும் வந்து நீங்கள் ஒரு விக்கிரகம் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அதை அந்த ஃபீலோட அந்த சந்தோஷத்தோடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான். இந்த இவ்வளவு இன்டீரியர் வேணுமா, இவ்வளவு பண்ணணுமான்ற கொஸ்டின் கூட எனக்குள்ள வந்தப்போ கூட நான் கடன் நடத்தலை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. வியாபாரம் பார்க்குறேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் மற்றவங்கள மாதிரி நான் கடையாக நடத்த விரும்பலை. அது வந்து கோவில் மாதிரியான இடத்துல இருந்து தான் வந்து எல்லார் வீட்டுக்கும் விளக்குகளும் விக்கிரகங்களும் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையினால தான் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வாங்க, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மாவை பாருங்கள், நம்மளுடைய அத்திவரதர் கோவிலான வரதராஜ பெருமாளை பாருங்கள். இங்கே நிறைய இருக்குது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தினமும் காலையில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அங்கேருந்து இந்த காஞ்சிபுரத்தோட கதையை சொல்லணும் அப்படின்னு தோணுது. அதனால தான் இந்த கடையோட பேரே வந்து ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடைன்னு போட்டு டெய்ல் ஆஃப் காஞ்சின்னு கொடுத்தோம். அதாவது காஞ்சிபுரத்தோட கதை அப்படின்னு தான் இந்த கடையோட பேர். ஸோ இந்த போர்டில் கூட அதுதான் எழுதியிருப்போம். நீங்கள் அத்தனை பேரும் வரணும், இங்கே நான் சொன்னது நீங்களும் வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி விளக்கு கடையில் இருந்தும் ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட என்கிட்ட ஒர்க் பண்ணலை அவங்க எல்லாம் என் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்காங்க. காலேஜு லீவில் கூட வந்து பிள்ளைங்க வந்து இவ்வளோ அழகாக லீவை இவ்வளோ அழகாக உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்றது. அது மாதிரி அந்த பேரண்ட்ஸும் வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க ஃபோனில், நம்மக்கிட்ட வேலைக்காக வந்த பசங்க வந்தப்போ சொன்னாங்க வீட்டில் இருந்தால் கூட இவ்வளோ இதுவாக இருக்காது, எங்களுக்கு உங்ககிட்ட வர்றது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொன்ன அத்தனை பேரண்ட்ஸுக்கும் நன்றி. ஏன்னா இந்த 10 நாள் தான், இந்த கடைசி 1 மாதம் ரொம்பவே ஆளும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கூடவே இருந்து பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். சந்துருக்கு நான் நன்றி சொல்லியாகணும், உள்ளே வந்தவுடனே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். தேங்க்ஸ்டா
அப்படின்னு எனக்கு எப்போதுமே நான் வந்து அவன் கூட இருக்கிற ஃபோட்டோவாக இருக்கட்டும் அவன் பிறந்த நாளுக்காக இருக்கட்டும் போடும்போது என்னுடைய பாதுகாவலன்னு போடுவேன். அதை வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு கூடவே இருந்து நிரூபிச்சிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு அந்த பசங்க அந்த அந்த 100 கிலோ இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பெட்டியும் தூக்கும்போது எனக்கு வலிச்ச வலி எனக்கு வலிச்சது சதை கிழியும் வலிக்கும் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும். என் பிள்ளைங்களும் கூட நின்றுதான் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க. அபி ஆனந்திலாம் தூங்கி 3-4 நாள் ஆச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே நின்று வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. சந்துரு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு எப்பயோ அந்த விளக்கடையில் நிறையா வேலை இருக்குன்னா வந்து சேர்ந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிற வேலைக்கு கூட லீவை போட்டு இங்கே வந்து இருந்து எனக்கு எங்களுக்காக பண்ணி கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. இத்தனை அன்பான உள்ளங்களை என் கூட இணைச்சி வச்சிருக்கக்கூடிய இறை சக்திக்கு நன்றி. அதுக்கு மேலே என்னைய ரசித்து எங்கள் அப்பா இருந்தப்போ நான் வந்து அழுத ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தான் அழுதேன். என்னை கொண்டாட ஆள் இல்லைப்பா, நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னை ரசிக்க ஆள் இல்லைப்பான்னு அழுதேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தரோட அன்புலையும் ஒவ்வொருத்தரும் நேரில் பார்க்கும்போதும் நான் ஃபீல் பண்ணுறேன். அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.